இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. குறிப்பாக ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி மனுஷன் தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு வேலையில தான் கிறிஸ் கெய்லா இருக்கட்டும் டிவிலியர்ஸா இருக்கட்டும் அவங்கள பத்தலாம் நான் பயந்ததே கிடையாது. எனக்கு பயம் அப்படின்னா அது ரோஹித் சர்மாவை பத்தி தான் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மாவை பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மாவை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இங்க மொத்தமா 5 புள்ளி கொண்ட டெஸ்ட் தொடர் விளையாடி இருக்காங்க. இப்ப மூணாவது டெஸ்ட் போட்டியானது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. இந்த மூணாவது டெஸ்ட் போட்டியில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 445 ரன்கள் எடுத்திருந்தாங்க, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த இன்னிங்ஸ் பொறுத்த அளவுக்கு வெறும் 33 ரன்களுக்குள்ளேயே இந்திய அணி 3 விக்கெட் இழந்துட்டாங்க, பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பா மீட்டெடுத்தாரு அணி அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான சதம் அடிச்சாரு. இங்கிலாந்து பவுலர்ஸ் என்னதான் முயற்சி செஞ்சிருந்தாலும் கூட ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை ஈஸியா எடுக்கவே முடியல. சிறப்பா விளையாண்ட இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மொத்தமா 131 ரன்கள் எடுத்திருந்தாரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியோட கேப்டனா ரோஹித் சர்மா பொறுப்பான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் நடந்த T20 போட்டியில கூட இந்திய அணி ஒரு கட்டத்துல தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது இதே மாதிரி சதம் அடிச்சு அசத்தி இருந்தாரு ரோஹித் சர்மா. டீமோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பா பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கேப்டன் ரோஹித் சர்மா. அதோட மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் போட்டியில குறிப்பா மூணாவது நாள் ஆட்டத்துல இந்தியா கிட்ட இருந்ததே மொத்தமா 4 பவுலர்ஸ் மட்டும்தான். அதற்கு தவுந்தாப்ல பவுலிங் கொடுத்ததா இருக்கட்டும், ஃபீல்டிங் செட்டப்பா இருக்கட்டும், இங்கிலாந்து அணியை கதிகலங்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கேப்டனா ரோஹித் சர்மா இந்த ஒரு தொடர்ல சிறப்பா செயல்பட்டு வராரு. அந்த வகையில IPL தொடர்லயுமே ரோஹித் சர்மா எப்படி இருந்தாரு அப்படின்றத பத்தி தான் பேசியிருக்காரு கௌதம் கம்பீர். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, IPL தொடர் அப்ப எனக்கு தூக்கமே இல்லாம போனதுக்கு காரணம் கெய்லோ டிவிலியர்ஸோ கிடையாது, அது ரோஹித் சர்மா மட்டும்தான். ஏன்னா ரோஹித் சர்மா எப்பவுமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி ஏராளமான திட்டங்களை வச்சிருப்பாரு. ரோஹித் சர்மா களத்துல இருந்தாரு அப்படின்னாலே அவரோட விக்கெட்டை வீழ்த்தணும் அப்படிங்கறது மட்டும்தான் எங்களோட முதன்மை நோக்கமா இருக்கும். அவரோட விக்கெட்டை வீழ்த்துறதுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும். எப்பவுமே ரோஹித் சர்மாவை சுனில் நரேனை வச்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிடுவேன், அவர் தொடக்க வீரரா வரும்போது கூட சுனில் நரேனை வச்சு சமாளிச்சிருவேன். ஆனா அடுத்த 16 ஓவர்ல என்ன நடக்கும்னே தெரியாது. அவர் நினைச்சாருனா ஒரே ஓவர்ல 30 ரன்களை விளாச முடியும். என்னோட கெரியர்லயே ரோஹித் சர்மா மட்டும்தான் என்னோட மனசுல பயம் வர வச்ச ஒரே பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் சிறப்பா பேசியிருக்காரு.